ராஜீவ்காந்தி சாகும் போது விடுதலை புலிகள் 17 பேரை தனது இல்லத்தில் தங்க வைத்திருந்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கப்படுவதை எதிர்த்து வைகோ கூடலூரில் இருந்து கம்பம் வரை நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது கூடலூரில் பேசிய வைகோ, நம்மை அழிப்பதில் கர்நாடகாவில் பிஜேபியும் காங்கிரசும் ஒன்றுதான் என்றும், காவிரிக்கு தண்ணீர் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகவே அணை கட்டுகிறார்கள் என்றும், 25 லட்சம் ஏக்கர் தஞ்சை தரணி பாசன நிலங்கள் தரிசாக பொட்டல் காடாக போனால் பிழைக்க முடியாத டெல்டா விவசாயிகள் நிலத்தை விற்றுவிடுவார்கள், அம்பானி அதானி கார்ப்பரேட் கம்பெனிகள் அடிமாட்டு விலைக்கு இந்த நிலத்தை வாங்குவார்கள் என்றும், அதன் பிறகு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிவாயுவை எடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கு விற்பனை செய்வார்கள், பிஜேபிக்கும் நன்கொடை கொடுப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ராஜீவ்காந்தி சாகும் போது விடுதலை புலிகள் 17 பேரை தனது இல்லத்தில் தங்க வைத்திருந்ததாகவும், விடுதலை புலிகள் 35 பேருக்கு இல்லத்தில் தங்க வைத்து சோறு போட்டவர் தனது தாய் என்றும், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அறையில் தனது படத்தை தான் வைத்திருந்தார்கள், இது யாருக்கும் தெரியாது என்றார். மேலும் விடுதலை புலிகள் பற்றி அண்டை புழுகை அவிழ்த்து விடுகிறார் சீமான் என்றும் குற்றம் சாட்டினார். குகைகளை அமைக்கப் போகிறார். அதில் மையத்தில் 45 மீட்டர் ஆழத்தில் 50,000 டன் கலோரி மீட்டர் என்கின்ற காந்த கல்லை கொண்டு வந்து வைக்கப் போகிறார். இது உலக விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு பயன்படும். வைகோ விஞ்ஞானம் புரியாமல் இப்படி மக்களை திசை திருப்புகிறார் என்று INOவினுடைய கைக்கூலிகள் சில அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் விஞ்ஞானி அல்ல, ஆனால் விஞ்ஞானிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டவன். கேரளாவில் இருக்கிற பத்மநாபன் என்பவர் உலக விஞ்ஞானிகள் அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அவரை கொச்சியிலே போய் சந்தித்து ஒரு நாள் முழுக்க அவரிடத்திலே புள்ளி விவரம் கேட்டுக் கொண்டு வந்தேன். இந்த மலையை ஏன் தேர்ந்தெடுத்தான்? உலகத்திலேயே மிக பழமையான மலை நமது மலைதான், மேற்கு தொடர்ச்சி மலை. உலகத்திலேயே கடினமான பாறைகள் கொண்ட மலை நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைதான். ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது, உலக பாரம்பரிய சின்னத்தில் ஒரு துரும்பை கூட நீ தூக்கி போடக்கூடாது. இந்த விவரங்களை எல்லாம் கேட்டு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியும் இன்னும் கிடைக்கவில்லை. செய்து நிறுத்த வேண்டும் என்று நான் வாதாடினேன். நீதிபதி தமிழ்வாணன் அவர்களும் நீதிபதி ரவி அவர்களும் என் மனுவை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி கிடைக்கவில்லை, எனவே வைகோவின் மனுவை ஏற்றுக்கொள்கிறோம், நியூட்ரினோ திட்டம் செயல்படுத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி, மோடி சர்க்கார் அறிவித்த 1,200 கோடி ரூபாய் திட்டத்தை ஏற்கனவே 250 கோடி செலவழித்து விட்டான். 3 வருடமாக தனி ஒரு மனிதனாக தடுத்து நிறுத்தியவன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைகோ என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.